அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை இந்த நல்லதொரு பதிவில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜூலை மாதம் 19 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய தினசரி மற்றும் மாதாந்த நடப்பு நிகழ்வுகள் PDF வடிவில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோ பற்றி முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு செய்தியும் பார்த்ததுக்கு பின்னாடி, நல்லா கேட்டதுக்கு பின்னாடி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா, ஓகேவா? முதல் செய்திகளுக்கு போகலாங்களா? முதல் செய்தியாக கிசான் சாரதி இணையதளம், அதாவது கிசான் சாரதி அப்படிங்கக்கூடிய பெயரில் ஒரு வெப்சைட் ஆனது கிரியேட் பண்ணப்பட்டிருக்குங்க. சரிங்களா, இது வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு வெப்சைட்டுங்க. சரிங்களா, எதுக்காக அப்படின்னா, விவசாயிகள் தங்களுக்கு விருப்பமான மொழியில், தங்களுக்கு விருப்பமான மொழியில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு அவங்களுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் சரியான நேரத்தில் சரியான தகவலை பெறுவதற்காக தொடங்கப்பட்டுள்ள செயலிக்கு பேர் தான், இந்த இணையதளத்துக்கு பேர் தான் கிசான் சாரதிங்க. சரிங்களா, ரைட் இன்ஃபர்மேஷன் அட் ரைட் டைமுங்க. சரிங்களா, சரியான தகவலை சரியான நேரத்தில் தங்களுக்கு விருப்பமான மொழியில் பெறுவது தான் இந்த கிசான் சாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய இணையதளத்தினுடைய நோக்கங்க. கிசான் அப்படின்னாவே என்னன்னு நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். கிசான் அப்படின்னாவே விவசாயம் அப்படிங்கிறதான் நீங்கள் நினைவில் வச்சுக்கணுங்க. சரிங்களா, அப்போ விவசாயத்திற்கான ஒரு வெப்சைட்டுங்கிறது இது மூலமாக உங்களுக்கு தெரியுதுங்க. சரிங்களா, ஓகேவா? மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு சொல்லுவாங்க, ICAR அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இந்த அமைப்பினுடைய நிறுவன தினம் பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 16ங்க. இந்த ஜூலை 16 தான் இந்த கிசான் சாரதி அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டு தொடங்கப்பட்டிருக்குங்க. ஓகேங்களா, ஓகேவா? இரண்டாவது செய்திகளை போடலாங்களா? இரண்டாவது செய்தியாக ஜூலை 18 சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமானது அனுசரிக்கப்படுகிறதுங்க. சர்வதேச நெல்சன் மண்டேலா தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 18 நெல்சன் மண்டேலா அவர்கள் பிறந்த தினத்தை தான் நம்ம நெல்சன் மண்டேலா தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் உலக அளவில்ங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவினுடைய முன்னாள், அதாவது சவுத் ஆப்பிரிக்காவினுடைய முன்னாள் அதிபராக இருந்தவருங்க. சரிங்களா, இந்த தினத்தை பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய சேவைகளை பாராட்டி கடந்த 2009 ஐநா சபை பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச நெல்சன் மண்டேலா தினத்தை வந்து கொண்டாடலாம், அவருடைய பிறந்த தினத்தை நம்ம அவ்வாறு கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னதுனால 2010 ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினமானது கடைபிடிக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு உலக அளவில்ங்க. சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் ஜூலை 18ங்க. அவர் வந்து ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்காரு, அந்த கொட்டேஷன் பாருங்க. உங்களால் இந்த உலகை மாற்ற பயன்படுத்த முடிந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வியே. உங்களால் இந்த உலகத்தை மாற்ற முடியும் அப்படின்னா அந்த மாற்றத்துக்கான மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது என்னவாக பயன்படுத்த முடியும், எதை பயன்படுத்த முடியும் அப்படின்னா கல்வியை மட்டுமே அதற்காக நம்ம வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி நெல்சன் மண்டேலா அவளுக்கு சொல்லியிருக்காருங்க. சரிங்களா, ஓகேவா? அடுத்து மூன்றாவது செய்தியாக ஜூலை 17 சர்வதேச நீதி தினமானது அனுசரிக்கப்படுகிறதுங்க. சரி, இன்டர்நேஷ்னல் ஜஸ்டிஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, உலக நீதி தினம் அல்லது சர்வதேச நீதி தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஜூலை 17. அதாவது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய, பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் அப்படிங்கிறது, அதாவது பன்னாட்டு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குங்க. அந்த பன்னாட்டு நீதிமன்றத்தினுடைய பணிகளை, அதாவது பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் இருக்குங்களா, அதனுடைய பணிகளை வந்து அங்கீகரிக்கணும். சரிங்களா, அதை செய்கிறதெல்லாம் சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம அங்கீகரிக்கிறது. அதற்கு ஆதரவு வழங்குறதுக்காகவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறதுங்க. சரிங்களா, அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பெனிஃபிட்டுங்க, ஆதரவு தெரிவிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அந்த பணிகளை அங்கீகரிக்கிறதுக்காக. ஓகே, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தினால சர்வதேச அளவில் நீதி தினமானது அனுசரிக்கப்படுகிறதுங்க ஜூலை 17. சரிங்களா, அடுத்து 4வது செய்தியாக உலகின் மிகப்பெரிய சூரிய தகடு ஆற்றல் நிலையத்தை தொடங்கியுள்ள நாடு, உலகத்திலேயே மிகப்பெரிய சூரிய தகடு ஆற்றல் நிலையமானது ஒன்று அமைக்கப்பட்டிருக்குங்க. இது எங்கே, எந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிங்கப்பூர் நாடு தாங்க. சரிங்களா, இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பகுதி தான் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா கடந்த வரக்கூடிய 2025 நாட்டின் சூரிய சக்தி உற்பத்தியினை 4 அதிகரிக்கிறதுக்காக திட்டமிட்டிருக்கு சிங்கப்பூர் நாடுங்க. சரிங்களா, உலகின் மிகப்பெரிய சூரிய தகடு ஆற்றல் நிலையத்தை அமைத்துள்ள அல்லது தொடங்கியுள்ள நாடு சிங்கப்பூருங்க. ஓகேங்களா, ஓகேவா?
அடுத்த செய்தியாக, ஐந்தாவது செய்தியாக மற்றும் கடைசி செய்தியாக, ரஞ்சன்குடி கோட்டைங்க. ஓகேங்களா, ரஞ்சன்குடி கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்துக்குடைய வடக்கு பகுதியில் கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோட்டைக்கு பேர் தான் ரஞ்சன்குடி கோட்டைங்க. சரிங்களா, பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் போகணும். அந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய அந்த கோட்டைக்கு பேர் ரஞ்சன்குடி கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரஞ்சன்குடி கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா கர்நாடக நவாப்பின் கீழ் இருந்த சிற்றரசர்களால் கட்டப்பட்டதுங்க. எந்த ஆண்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் 17th century கட்டப்பட்டிருக்கக்கூடியது அந்த ரஞ்சன்குடி கோட்டை. கர்நாடக நவாப்பு கீழ் இருந்த சிற்றரசரால் கட்டப்பட்டிருக்குங்க. சரிங்களா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப்பு கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, சந்தா சாஹிப்புக்கும் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையில போர் நடைபெற்றுச்சுங்க. சரிங்களா, அந்த போருக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வாலிகொண்டா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போரானது 1751ஆம் ஆண்டு நடைபெற்றிருங்க. சரிங்களா, அப்போ வாலிகொண்டா போர் எந்த ஆண்டு நடைபெற்றுச்சுன்னா 1751ஆம் ஆண்டுங்க. இந்த போரானது பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல நடைபெற்றுச்சுன்னா ரஞ்சன்குடி கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நடந்துச்சுங்க. இந்த ரஞ்சன்குடி கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குன்னா பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியில் 17 கிலோமீட்டர் போகணுங்க. அங்கே தான் அமைந்திருக்குங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணுங்க. சரிங்களா, ஓகேவா? ஓகேங்க, இதோடு இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைகிறது. இன்றைக்கான கேள்வி நேரத்துக்குள்ளே நம்ம போயிடுவோங்க. கேள்வி நேரத்தில் முதல் கேள்வியாக, இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய சக்தி பூங்கா அமைக்க உள்ள இடம், இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய சக்தி பூங்கா அமைக்க உள்ள இடம். அடுத்த கேள்வியாக, நேஷனல் ஆயுஷ் மிஷன் அதாவது தேசிய ஆயுஷ் திட்டமானது தொடங்கப்பட்ட ஆண்டு, தேசிய ஆயுஷ் திட்டமானது தொடங்கப்பட்ட ஆண்டு. கேள்விகளை பதிவு பண்ணி அதற்கான விடைகளை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி மற்றும் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய வீடியோ பதிவு பகிருங்க. மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் அறிவு போர்ட்டல்.